வரும் இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முடிவுடன் களமிறங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக மூன்று விதமான வியூகங்களையும் கையில் எடுத்துள்ள நிலையில் அதுகுறித்த பரபரப்புகள் தான் கசிந்து கொண்டிருக்கின்றன. ஈரோடு இடைத்தேர்தல் களம் படுசூடாகி வருகிறது. ஒட்டுமொத்த கட்சிகளும், அதாவது பாஜக, எடப்பாடி, ஓபிஎஸ், சீமா, தினகரன் என அனைவருமே திமுகவையே தற்போது குறிவைத்து பிரச்சாரம் செய்ய மும்முரமாகிவிட்டன. இதற்கெல்லாம் பதிலடிகளை தர வேண்டிய நெருக்கடியும் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் கூட்டணி என்றும் பாராமல் திமுகவை நேரடியாக களத்தில் குதித்து தன் வெற்றியை பறிக்க மும்முரம் காட்ட தயாராகியுள்ளது. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலின் வெற்றி காங்கிரசுக்கான வெற்றியாக யாரும் பார்க்கப் போவதில்லை. அது நம் கட்சிக்கான வெற்றியாகவும் நம் ஆட்சி மீதான மக்களின் நம்பிக்கையாகவும் தான் பார்க்கப்படும். தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகம் எனக்கில்லை. ஆனால் அது போதாது. எதிர்த்து நிற்கிற அதிமுக அணியும் மற்ற கட்சிகளும் டெபாசிட் போக வேண்டும். டெபாசிட் இழந்தால்தான் நான் சந்தோஷப்படுவேன். திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கிற எல்லோருக்கும் டெபாசிட் போக வேண்டும். அதற்கேற்ப தேர்தல் பணி செய்யுங்கள். சீனியர்கள் கே என் நேரு மற்றும் செந்தில் பாலாஜியை போனில் அழைத்து முதல்வர் ஸ்டாலினை உத்தரவிட்டதாக செய்திகளும் கசிந்தன. அதேபோல இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பாமக யாருக்கும் ஆதரவில்லை என்று அறிவித்துவிட்டது. காரணம், இந்த தொகுதியை பொறுத்தவரை சுமார் 3% ஒன் இயர் வாக்குகள் இருக்கின்றன. இதை திமுக பக்கம் திருப்பவே பாமகவை யாருக்கும் ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வைத்தார்களா? திமுகவின் ஒன் இயர் சமூகத்தை சேர்ந்த அந்த சீனியர் அமைச்சர் தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க பின்னணியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெடித்தன. கிட்டத்தட்ட இதே போல ஒரு செய்திதான் அதிமுக தரப்பிலிருந்தும் தற்போது வெடித்து கிளம்பியுள்ளது. இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி தோற்கடிக்க அனைத்து பகீரத முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக, இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் பதிலடி தர வேண்டி தந்து தன்னை பிரதான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அதிக வாக்கு சதவிகிதத்தில் வெற்றி பெற்று பாஜகவையும் கூட்டணியிலிருந்து கழட்டி விடுவதற்கான அச்சாரமாகவும் இந்த இடைத்தேர்தலை அணுக வேண்டியுள்ளது. மூன்றாவதாக, ஓபிஎஸ்இன் அரசியலுக்கும் ஒரு பதிலடியை தந்து அதிமுகவின் ஒற்றை தலைமையாக தன்னை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியும் உள்ளது. அதனாலேயே இந்த இடைத்தேர்தலை மிக சீரியஸாக கையில் எடுத்து வருகிறாராம் எடப்பாடி. அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு எதிராக மெகா வியூகம் ஒன்றை எடப்பாடி அமைத்து வருகிறாராம். அதாவது, திமுக கூட்டணிக்கு பிளஸ் பாயிண்டாக இருப்பவைகளை எல்லாம் கண்டறிந்து அதை தடுப்பதுதான் அந்த வியூகம். தேமுதிக, நாம் தமிழர், அமமுக ஆகிய கட்சிகள் போட்டியிடுவதால் வாக்குகள் நிச்சயம் பெரிய வாய்ப்புள்ளது. இது திமுக கூட்டணிக்கு ஆக சிறந்த பலமும் கூட. அதை முறியடிக்கவே முதலில் தேமுதிகவை வாபஸ் பெற வைப்பதுடன் அதனை தங்களுக்கு ஆதரவாக மாற்றவும் நினைக்கிறார். இதுகுறித்து சுதீஷிடமும் பேசியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. விரைவில் தங்கள் வேட்பாளரை தேமுதிக வாபஸ் பெற்றாலும் ஆச்சரியமில்லை என்கிறார்கள். இதற்கடுத்தபடியாக திமுக கூட்டணிக்கு வலிமையாக இருப்பது சிறுபான்மையினர் வாக்குகளாகும். அதனை அதிமுக பக்கம் கொண்டுவர கே பி முனுசாமியிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கே பி முனுசாமியும் தொகுதியில் உள்ள முஸ்லிம் பிரமுகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதற்கடுத்தபடியாக திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் ஆதரவு கொடுத்துள்ளார். இது மையத்து நிர்வாகிகளை அதிருப்தி அடைய வைத்துள்ளதாக தெரிகிறது. அதனால் அந்த நிர்வாகிகளையும் அவர்கள் மூலம் மக்கள் நீதி மையத்தின் வாக்குகளையும் அதிமுக பக்கம் கொண்டுவர ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுக்கு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார் செங்கோட்டையன். இப்படிப்பட்ட வியூகங்களை ரகசியமாக செயல்படுத்தி வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆக மொத்தம் சுதீஷ், செங்கோட்டையன், முனுசாமியின் அதிரடிகளால் ஈரோடு அதிமுக களம் தகித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள்.